ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பாலிட்டி டாபிக், அரசியலமைப்பு டாப்பிக்கில் வந்து சிற்பிகள்லாம், அதாவது சிற்பி என்று அடைமொழிகளாக அழைக்கப்படுறவங்க யார் யாருன்றதை பார்க்கலாம். ஓகேங்களா? இது வந்து டிஎன்பிஎஸ்சி அண்ட் அதர் ரிலேட்டட் எக்ஸாம் டாபிக் கொஸ்டின் தான் நான் கொடுக்க போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வஸ்ட், என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, இந்தியாவோட அரசியலமைப்பின் சிற்பி, உங்களுக்கு தெரியும் இந்திய அரசியல் சாசனத்தை எழுதினவர் அம்பேத்கர் தான், டாக்டர் பிஆர் அம்பேத்கர் தான். பீமாராவ் ராம்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க, அவருடைய பெயர் வந்து பீமாராவ் ராம்ஜி. அதாவது பீமர் இருக்கார் இல்லைங்க, இதிகாசத்தில் பீமர் இருக்காங்கல்ல, அவரை பார்த்துட்டு அந்த பேரை வந்து அம்பேத்கருக்கு வச்சுருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இந்தியாவோட புத்துலக சிற்பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ராஜாராமில் சொல்ல போகிறேன். அதாவது சிற்பி சொல்லியிருக்காங்க ராஜாராம் மோகன் ராய். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு படத்தோட பெயர் வந்து ஞாபகம் வச்சுக்கலாம், அதாவது சீமராஜா. ஓகேங்களா? சீமராஜான்னு ஒரு படம் இருக்குது. ஸோ அது வந்து சி வந்து இந்த ஸ்டார்டிங் லெட்டர், ரா இது ட்ரெஸ் தான் போடுவாங்க. ஸோ அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம், இந்தியாவோட புத்துலக சிற்பி ராஜாராம் மோகன் ராய். அடுத்தது நவீன இந்தியாவோட சிற்பி யாருன்னா ஜவஹர்லால் நேரு. ஓகேங்களா? நேரு வந்து நம்ம பிரதமர் நேரு வந்து நவீனமாக தான் இருப்பார் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். நவீன இந்தியாவின் சிற்பி வந்து நவீனமாக இருப்பார். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஷார்ட் நோட்ஸ் வந்து நவீன இந்தியாவோட விடிவெள்ளியோ ராஜாராம் மோகன் ராய்னு சொல்லுவோம். இது வந்து நவீன இந்தியாவோட சிற்பி வந்து ஜவஹர்லால் நேரு. ஓகேங்களா? வித்தியாசம் பார்த்து படிச்சுக்கோங்க. நவீன இந்தியாவோட விடிவெள்ளி வந்து ராஜாராம் மோகன் ராய், அதாவது சமூக சீர்திருத்தத்தில் வரக்கூடிய ராஜாராம் மோகன் ராய். நவீன இந்தியாவின் சிற்பி வந்து ஜவஹர்லால் நேரு. அடுத்த கேள்வி, சுதந்திர இந்தியாவின் வெளியுறவு கொள்கையின் சிற்பி வந்து ஜவஹர்லால் நேரு. ஓகேங்களா? அது வந்து ஜவஹர்லால் நேரு வந்து எப்படி கூப்பிடுவாங்கன்னா ரோஜாவின் ராஜா என்று அன்புடன் அழைக்கப்படுவாங்க. ஸோ ரோஜாவின் ராஜா என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு கேட்டாங்கன்னா ஜவஹர்லால் நேரு. அடுத்தது பகுத்தறிவின் சிற்பி வந்து வைக்கம் வீரர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் யார்? பகுத்தறிவின் சிற்பி வந்து வைக்கம் வீரர் ஈவே ராமசாமி. ஓகேங்களா? நிறைய சமூக சீர்திருத்தம் பற்றிலாம் வந்து ஈவேரை வந்து அழகாக வந்து அவரை வந்து சொல்லியிருப்பார் அவரோட காலத்தில். அடுத்தது வந்து நவீன இந்தியாவின் பால் பண்ணை தொழிலின் சிற்பி, அதாவது பால் பண்ணை. நம்ம வந்து ஒயிட் ரெவல்யூஷன் தெரியும், பால் புரட்சி வந்து வர்கீஸ் குரியன் தான் வந்து. ஸோ வந்து சிற்பியாகவும் அவர் தான் இருந்திருக்காரு, வர்கீஸ் குரியன். ஓகேங்களா? இன்றைக்கி வந்து பாலிட்டி டாப்பிக்கில் வந்து ஒரு 6 கொஷின் பார்த்தோம். ஸோ வந்து இது ரொம்பவே முக்கியமான கொஷின் தான். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபன்னி ஷார்ட்கட்ஸும் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கினேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.